உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இந்த காணொளியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வெதர் விலாக். நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இம்மானுவேல். இன்றைக்கு தேதி 15/5/2021, அதாவது மே மாதம் 15 2021 வருடம். இப்பொழுது நேரம் அதிகாலை 1 மணி ஆகிறது. கடந்த குரல் பதிவுகளில், குறிப்பாக நேற்றைய பிற்பகல் மற்றும் மாலை நேர குரல் பதிவில் நான் உங்களிடம் குறிப்பிட்டு கூறியிருந்ததைப் போலவே தற்சமயம் டவுத்தே புயலானது அரபிக்கடல் பகுதிகளில் உருவெடுத்து விட்டது. இது தொடர்பான விஷயங்களை கடந்த மாலை நேர குரல் பதிவில் உங்களிடம் நான் தெளிவாக விளக்கியிருந்தேன். மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுத்து விட்டதை நான் உறுதிப்படுத்தியிருந்தேன். அதன் பிறகு வானிலை ஆய்வு மையத்திடமிருந்தும் இரவு நேரத்தில் ஒரு அறிக்கை வெளியானது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா மாலை நேரத்தில் அரபிக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பார்த்தீர்களேயானால், தனியார் வானிலை நிறுவனங்களின் உதவியுடன் நான் அதனுடைய அதிகபட்ச சுழற்சியின் வேகத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கையில் அது கிட்டத்தட்ட புயலாக உருவெடுத்து விட்டது என்பது தெள்ளத்தெளிவாக தெரிய வருகிறது. ஆக மொத்தத்தில் டவுத்தே புயலானது அரபிக்கடல் பகுதிகளில் உருவாகிவிட்டது என்பதை நான் இங்கே உங்களுடன் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த சில மணி நேரங்களில், நாளை காலை நேரத்தில், நாளை இல்லை இன்றைக்கு தான், இப்போ நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேரம், இப்பொழுது அதிகாலை 1 மணி ஆகிறது. இப்பொழுது அடுத்த சில மணி நேரங்களில், காலை 5:30 வாக்கில் அல்லது 6 மணி வாக்கில், டவுத்தே புயல் அரபிக்கடல் பகுதிகளில் உருவெடுத்து விட்டதாக வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து நிச்சயமாக அதிகாரபூர்வமான அறிக்கைகள் வெளியாகிவிடும். இப்பொழுது அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை பொறுத்து தான் தமிழக மழை வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நான் உங்களிடம் முன்பாகவே பகிர்ந்து கொண்டிருந்தேன். இப்பொழுதும் அதனைத்தான் கூறுகிறேன். இந்த சுழற்சியானது எவ்வளோ நெருக்கத்தில் கரையோரத்திலே அப்படியே நகர்ந்து போகுதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கனாக்கா நமக்கு உள் மாவட்டங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இன்று அடுத்த 24 மணி நேரத்தில், அதாவது 15/5/2021 ஆகிய இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் சென்னை மாநகரினுடைய புறநகர் பகுதிகளில் கூட மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதே போல் உள் மாவட்டங்களில் கூட சில இடங்களில் மழை பதிவாகலாம், வட மாவட்டங்களிலே மழை பதிவாகலாம். எந்தெந்த இடங்களில் என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அது மட்டுமல்லாது, மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு மாவட்ட பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திலும் தரமான சிறப்பான சம்பவங்கள் காத்திருக்கிறது. அதிலும் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. ஏன் இந்த குரல் பதிவை இப்போ நான் பதிவு பண்ணுறேன், இதற்கு முந்தைய இரவு நேர குரல் பதிவை நான் ஏன் பதிவு பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா, ஒரு தனிப்பட்ட அலுவல் என்பதைப் போல சொல்லிவிடலாம். ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் கூட, எனது அன்னைக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது நேற்று. அது மட்டுமல்லாது, அவர்களினுடைய தாயார், அதாவது என்னுடைய பாட்டி வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இப்போ மருத்துவமனையில் சேர்த்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் என்னால் வந்து இரவு நேர குரல் பதிவை வந்து பதிவு பண்ண முடியல. ஆனாலுமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நாளைக்கே பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இல்லை இன்றைக்கி தான், இப்போ இன்றைக்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தொடர்ச்சியாக என்னால் பதிவுகள் செய்ய முடியுமா இதன் பிறகு என்று தெரியவில்லை. நான் இப்பொழுதே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை அடிப்படையாக கொண்டு அடுத்த 24 மணி நேரத்தில் வானிலை எப்படி இருக்கலாம் என்பது தொடர்பாக உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறேன். முடிந்தால் பிற்பகல் நேரத்தில் ஒரு விரிவான காணொலியையும் நான் பதிவு செய்கிறேன். அதில் மழை அளவுகளையும் நாம் தெளிவாக விவாதிக்கலாம். இப்பொழுதும் பார்த்தீர்களேயானால், சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களில் நெல்லை மாவட்ட பகுதிகள், தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் பார்த்திங்கனாக்கா தேனி மாவட்ட பகுதிகள், கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும் பார்த்திங்கனாக்கா சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து நீலகிரி மாவட்டத்திலையும் தரமான சிறப்பான சம்பவம் அரங்கேறி கொண்டிருக்கும் என்பதை போல் நம்ம உறுதியாக நம்பலாம். கேரள மாநிலத்தை பொறுத்தவரையில் பல்வேறு இடங்களிலும் பரவலாக வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. சில இடங்களில் கோழிக்கோடு மாதிரியான பகுதிகளெல்லாம் மிக வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அது தொடர்பான விஷயங்களை நாம் தெளிவாக விவாதிக்கலாம். இப்பொழுது அடுத்த 24 மணி நேர வானிலை மற்றும் நிகழ்நேர தகவல்களை நாம் தெளிவாக விவாதிக்க தொடங்குவதற்கு முன்பாக, நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நமது தமிழ் வெதர் விலாக் யூடியூப் பக்கத்தில் நம்முடைய காணொலிகளை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், நமது தமிழ் வெதர் விலாக் யூடியூப் பக்கத்தில் நான் வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளுமே விடாமல் பதிவு செய்து கொண்டு தான் வந்திருக்கிறேன். உங்களுடைய பகுதியின் நிலவரத்தை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுனாக்கா நீங்கள் நமது தமிழ் வெதர் விலாக் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்நேர தகவல்களை பொறுத்தவரையில், அதாவது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, திசையின் விலை சுற்று வட்டார பகுதிகள், திருச்செந்தூர் சுற்று வட்டார பகுதிகள் உட்பட
நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகளிலும் அங்குமிகமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் வள்ளியூர் திருநெல்வேலி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நாங்குநேரி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மூலக்கரைப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளிலெல்லாம் வலுவான மழை மேகங்களை பதிவாகி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நாங்குநேரி சுற்றுவட்டார பகுதிகளில் தற்சமயம் குறிப்பிட்டு கூறும்படியான அளவு மழை பதிவாகி கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை நெல்லை வள்ளியூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் வசிக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில், அதே போல் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில், திசையன் விலை சுற்றுவட்டார பகுதிகளில், காயல்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளில், கீழே ஏரல் சுற்றுவட்டார பகுதிகளில், ஏரல் சுற்றுவட்டார பகுதிகளில், அதே போல் பார்த்தீங்கன்னா பழைய காயல் சுற்றுவட்டார பகுதிகளில் எல்லாம் வசிக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் அங்கே இப்போ என்ன மாதிரியான சூழல்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள். ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நெல்லை மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் தரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நெல்லை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நெல்லை மாவட்ட மேற்கு பகுதிகளை பொறுத்தவரையில் சேரன்மாதேவி சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு அதை ஒட்டியிருக்கக்கூடிய வெட்டுவாங்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. தென்காசி மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளில், சுரண்டை சுற்றுவட்டார பகுதிகளில், சுரண்டை ஆலங்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக சிறப்பான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் சங்கரன் கோயில் சுற்றுவட்டார பகுதிகள், கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள், ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதிகள், சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகள், விருதுநகர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இப்போ பதிவாகி கொண்டு இருப்பதை நம்மால் தெள்ளத்தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் நேற்றைய பிற்பகல் நேர குரல் பதிவிலேயே. அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களில் விருதுநகர் மாவட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு மழை பதிவாகும் என்பதை போல் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த புயலானது மென்மேலே நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அதாவது அதனுடைய வடக்கு நோக்கிய நகர்வை அது எடுக்கும்பொழுது, உங்களுக்கு மழை மேகங்களும் பார்த்தீங்கன்னாக்கா குவிவது என்பது மெல்ல மெல்ல முன்னேறி கொண்டே இருக்கும். அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னாக்கா கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறப்பாக குவிந்து கொண்டிருந்த அந்த மழை மேகங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி நெல்லை மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் சரி, தென்காசி மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் சரி, தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட, சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட விருதுநகர் மாவட்டத்திலும் சரி, உங்களுக்கு பரவலாக பதிவாக தொடங்கி இருக்கிறது. தேனி மாவட்டத்திலையும் இப்போ வந்து பரவலாக பதிவாகி கொண்டு தான் இருக்க வேண்டும். திண்டுக்கல் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் அங்குமிங்குமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இதை தவிர்த்து பொள்ளாச்சி வால்பாறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நெடுஞ்சாலை பகுதிகளிலும், ஆழியாறு சுற்றுவட்டார பகுதிகள், திருமூர்த்தி அணை திருப்பூர் மாவட்டத்துடைய தெற்கு பகுதியான திருமூர்த்தி அணை சுற்றுவட்டார பகுதிகள், தேனி சுற்றுவட்டார பகுதிகள், கம்பம் சுற்றுவட்டார பகுதிகள், மேகமலை சுற்றுவட்டார பகுதிகள், வருசநாடு சுற்றுவட்டார பகுதிகள், மதுரை மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகள், இதையும் நாம் குறிப்பிட்டு கூறியிருந்தோம். தற்சமயம் உசிலம்பட்டியை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள் ஆண்டிப்பட்டி, ஏழுமலை, அதே போல் பதிர்களையானால் கல்லுப்பட்டி, திருமங்கலத்தை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேனால் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகள், ஊட்டி குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகள், முதுமலை வனப்பகுதிகள், நெல்லியலம் சுற்றுவட்டார பகுதிகள், எருமாடு சுற்றுவட்டார பகுதிகள், அவலாஞ்சி சுற்றுவட்டார பகுதிகள் என நீலகிரி மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகள் மற்றும் உட்பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதற்கு அப்படியே மேற்கு திசையில் பார்த்திங்கனாக்கா இந்த கேரள மாநிலத்தில் ஒட்டு பிச்சு எடுக்குது மலைன்னு சொல்லலாம். கோழிக்கோடு சுற்றுவட்டார பகுதிகள், மலப்புரம் சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் கோயிலாண்டி சுற்றுவட்டார பகுதிகள், நிலம்பூரை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள், பொன்னணி சுற்றுவட்டார பகுதிகள், அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னாக்கா மிக மிக வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. மிக தரமான சம்பவம் அந்த இடத்துல அரங்கேறி கொண்டிருக்க வேணும். இப்போ நான் அந்த செயற்கைக்கோள் படத்தை இணைச்சிருப்பேன், அதில் உங்களுக்கு நல்ல தெளிவாக காட்டியிருப்பேன். ஒரு சுழற்சி வந்து போயிட்டுருக்கு, அந்த சுழற்சியின் காரணமாக அந்த சுழற்சிக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேற்கு திசை காற்றானது எவ்வளோ வேகமாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அந்த மாதிரி வேகமாக அந்த சுழற்சியினுடைய ஆற்றலால் உருவாகக்கூடிய அந்த காற்றானது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை அடையும் பொழுது அந்த இடங்களில் நிச்சயமாக கனமழை இருக்கும். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதிகளில் இப்பொழுது அதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கேரள மாநிலத்தில் தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. அந்த சுழற்சியானது மேலே நகர நகர பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மங்களூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மழையின் அளவு தீவிரமடைய தொடங்கும். அதன் பிறகு கோவாவில் மழை பதிவாகும். அடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த சுழற்சி வந்து மேலே போக போக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மழை மேகங்கள் குவிவதுங்கிறதும் உங்களுக்கு முன்னேறி கொண்டே இருக்கும். அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சுழற்சியானது கரையோரத்தை எந்த அளவுக்கு நெருக்கமாக அந்த கரையோரத்திலே அது நகர்ந்து போகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தமிழகத்தினுடைய உள் மாவட்டங்களிலே மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அடுத்த 24 மணி நேரத்தில் எந்தெந்த இடங்களில் என்பதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுது நாம் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை தெளிவாக விவாதிக்கலாம். இப்பொழுது நாம் நிகழ்நேர தகவல்களை பார்த்திருக்கிறோம். இப்பொழுது இன்றைக்கு அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரையில் நாம் முன்பாக பார்த்திருந்ததைப் போலவே கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவாகும். அதில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்க போவது கிடையாது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேனால் நீலகிரி மாவட்டத்தில் தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறும்.
அடுத்த 24 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் தரமான சம்பவங்கள், ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள், குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் தரமான சிறப்பான சம்பவங்கள் காத்திருக்கிறது. இவை தவிர்த்து கோழிக்கோடு மைசூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூர் மைசூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குது அல்லவா, இந்த ஊட்டி மைசூருக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், அந்த முதுமலை வனப்பகுதிகள் எல்லாம் கனமழை முதல் மிக கனமழை வரை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு அடுத்த 24 மணி நேரங்கிறது ரொம்ப சிறப்பாக தான் இருக்க போகுது. வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளிலும் தரமான சம்பவங்கள் அரங்கேறும். கோவை மாநகராட்சி பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவை தவிர்த்து கேரள மாநிலத்தில் வயநாடு மாவட்டத்தில் தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறும். கல்பேட்டா சுற்றுவட்டார பகுதிகளிலெல்லாம் கனமழை பதிவாகலாம். மங்களூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அடுத்த சில மணி நேரங்களில் மழையின் அளவு அதிகரிக்கும், அதுலேயும் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது, காற்றின் வேகமும் அதிகரிக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா கர்நாடக மாநில கடலோர பகுதிகளிலும் இன்று வந்து மழை வந்து சிறப்பாகவே பதிவாகும். இவை தவிர்த்து நம்ம பார்த்தோம்னாக்கா பெங்களூர் சுற்றுவட்டார பகுதிகள், கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பகுதிகளிலும் அங்கும் இங்குமாக மழை பதிவாகலாம். சேலம் மாவட்ட பகுதிகள் இவை தவிர்த்து நம்ம பார்த்தோம்னாக்கா கரூர் மாவட்ட பகுதிகளிலும் சாரல் தூறல் பதிவாகும். திருச்சி மாவட்டத்தில் கூட சாரல் தூறல் லேசான மழை அங்கும் இங்குமாக பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் வேலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்கள், திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளிலும் நிச்சயமாக மழை பதிவாகும். ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய அதன் மேற்கு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் அழகாக காற்று குவிவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அந்த சுழற்சியானது மென்மேலும் நகரும் பொழுது அதையினால் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவை தவிர்த்து திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம், அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை பொறுத்து. இவை மட்டுமல்லாது நள்ளிரவு அதிகாலை நேரங்களில், அதாவது இன்று நள்ளிரவு 15/5/2021 ஆகிய இன்று நள்ளிரவு 16/5/2021 ஆகிய நாளை அதிகாலை நேரங்களில் சென்னை மாநகருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சென்னை மாநகரை ஒட்டிய கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரளலாம். அதனால் சென்னை மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். சுழற்சியை பொறுத்தவரையில் அது வந்து அப்படியே அந்த கரையோரத்தை ஒட்டியே நகர்ந்து கொண்டு செல்லும் என்பதைப் போல தற்சமயம் மாதிரிகள் காட்டி கொண்டிருக்கிறது. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேற்கு கரையோர பகுதிகளில் மிக கனமழை பதிவாகலாம். கர்நாடக மாநில கடலோர பகுதிகள், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலே நல்ல மழை இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கோவா மாநில பகுதி, மகாராஷ்டிர மாநில பகுதிகள்லேயும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் சிறப்பான தரமான சம்பவங்கள் அரங்கேறும். குறிப்பாக கடலோர பகுதிகளில் மும்பை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் கனமழை பதிவாகுவதை தவிர்க்க இயலாது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 18-ஆம் தேதி வாக்கில் அது குஜராத்தின் கடலோர பகுதிகளை அடைய முற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. அதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அது எந்த இடத்துல ரொம்ப எக்ஸாக்டாக லேண்ட்ஃபால் ஆகும், அதாவது எந்த ஒரு பகுதியில் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் கரையை கடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு நீங்கள் வந்து ஒரு நாளாவது காத்திருக்கணும். அப்போ தான் நமக்கு இதெல்லாம் தெளிவாக தெரிய வரும். இப்போதே நீங்கள் வந்து அந்த கரெக்டான ஒரு இடத்த நீங்கள் வந்து உறுதிப்படுத்தாதீங்க. ஆனால் குஜராத்தில் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது கிட்டத்தட்ட உறுதியான ஒரு விஷயம் மாதிரி தான் இருக்குது. நம்ம எதிர்பார்க்காத விட்டாலும் நம்ம அந்த பகுதிகளில் புயல் போய் கரையை கிடக்கிறதுங்கிறது ஒரு அரிதான ஒரு விஷயமாக இருந்தாலும் இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதை உறுதிப்படுத்துகிறது. அதனை நாம் ஏற்றுக்கொண்டு தான் தீர வேண்டும். அடுத்து வரக்கூடிய நாட்களில் இது தொடர்பாக நாம் மேலும் விரிவாக விவாதிக்கலாம். மழை அளவுகள் பட்டியலை காலையில் நான் பதிவு செய்ய முயற்சி செய்கிறேன் சூழல்களை பொறுத்து. அதன் பிறகு நாம் பிற்பகல் நேரத்தில் ஒரு குரல் பதிவிலும் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன். அவ்வளோதான் தொடர்களே. இந்த காணொலியை பொறுத்தவரையில் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் ப்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இப்போதைக்கு என்னுடைய அன்னைக்காகவும் அவருடைய அன்னைக்காகவும் நீங்கள் முடிந்தால் கொஞ்சம் இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். அவ்வளோதான் தொடர்களை. இந்த காணொலியை பொறுத்தவரையில் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். நன்றி, வணக்கம்.